இது ஸ்மால் பாஸ் வீட்டின் 4ஆம் நாள் காலை 8:30 மணி. நல்லா இருப்பீங்க, போய் பல்லு வளக்குங்க. காலை 9:17. உரைச்சாலும் தொண்டைக்கு எதமா இருக்குல்ல? எதமா இருக்கா? என்ன தங்க போட்டீங்க பால்ல? நீங்க தான் பால் பாத்திரத்தை கழுகம் வச்சிருந்தீங்க, அதனால நான் தான் உங்க குடம் செட்டியில போட்டேன். அந்த பால் பாத்திரத்துக்கு கழுவவே இல்லையா? இன்னும் கழுவலையே, மெதுவா கழுவிக்கலாம்னு வச்சிருந்தேன். வாஷிங்ல உள்ளவங்க நீங்கதான் வேலையை பாக்கணும், உங்க வேலையை கரெக்டா முடிங்க. அதுக்கு சரி எடுத்து போட்டது போட்டீங்க, பால் பாத்திரத்துல டீ போட்டுக்க கூடாதா? குழம்பு பாத்திரத்துல ஏதாச்சும் டீ போடுவாங்களா? அவங்க உங்க வேலையை அவங்கதான் பாக்கணும், அதனால நீங்க கழுகுல நான் போடல, இருந்த குழம்பு பாத்திரத்துல எடுத்து போட்டுட்டு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கங்க. உரப்பு எல்லாம் உள்ளதானே போகுது, குடிங்க. கொள்ளனே கூட்டம் திராயா. நாங்களா கூட்டம் தான், ஸ்மால் பாஸ் கூட்டம் தரோம். என்னமோ திண்ட அடியாம நான் வந்திருக்கே மாட்டேன். நீங்க வராம இருந்தா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்திருப்போம். நல்லா நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துருப்போம். நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா தான் இழிப்பீங்க. குடிங்க குடிங்க, நல்லா தொண்டையில இருக்க இருமல் இருக்கலாம் நல்லது. வச்சது ஒண்ணும் இல்லைனாலும் நல்ல காரணம் சொல்ல கத்துக்கிட்டீங்க நீங்க. சரி குடிங்க, சமாளிக்கணும்ல, என்ன செய்யணும்? அடுத்த வாரம் அவரு யாராச்சும் அவரு இல்ல நானும் நாங்க யாராவது கிச்சன் டீம் போய் ஆகணும். கிச்சன் டீமுக்கு வெளியே அனுப்ப மாட்டாங்களா? வெளியே போங்க, இந்த வாரம் தெரியும் தெரியாம இருக்கோம். பொண்டாட்டி கட்டாலும் அவனுக்கு வெளியே போ, இல்ல பாத்துருக்க வீடியோ முதல்ல இந்த வாரம் ஓட்டணும். நீ என்ன சொல்ல, நானும் வெளியே போறேன். ஹலோ ரவிச்சந்திரன், ரொம்ப நீங்க எப்படி எமோஷனல் ஆகுறீங்க? நம்ம பொறுமையா இருந்தா தான் இந்த வீட்டுல வின் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, சுகர் பிரஷர் அதிகமா இருக்கும், அதனாலதான் இந்த ஆட்டம் ஆடுது. ஒரு நோய் இல்ல, கஞ்சி குடிச்சா எல்லா நோய் வந்துரும். சரி நோய் வருதா? ஏன் கஞ்சி இல்ல ரவிச்சந்திரன், வீட்டுக்கு கஞ்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் பண்ணி வைக்கிறேன், வாங்க சாப்பிடலாம். நம்ம சண்டையில வாய் மொத்தம் புண்ணா வச்சிருப்பீங்களா? எப்படி காந்துருங்க. சரி ஏதாவது பேசலாம். எங்க இருங்க, என்ன வச்சிருக்காங்களோ தெரியல. பிரியாணி ஏதாவது கொடுப்பாங்களா? காலையில பிரியாணி தருவாங்களா? ஏதாச்சும் ஸ்பெஷல் டிஃபன் ஏதாச்சும் யூஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். காலை 10:03. ஐயா இன்னைக்கு நம்ம பெசல் என்ன தெரியுமா? பெசல நானா சொந்தமா தயாரிச்சது. என்னது? ஐஸ் ரைஸ். ஐஸ் ரைஸ் எடுத்துட்டு வர்றேன். வெயிட் சாதா
எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, உங்களை தப்பா வந்து இத்தனை நாள் பேச மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கா நல்ல சாப்பாடு பண்ணிட்டேன். ஹலோ சொல்லுங்க, ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன், சிக்கன் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஐஸ் ரைஸ்? ஐஸ் ரைஸா? யோ, டவுன்ல நீ பிறந்திருக்கேன் உனக்கு தெரியாதா? நான் தான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், டவுன்ல நீங்க எல்லாம் பாத்து போயிடல. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டது கூட கிடையாது. கேள்விப்பட்டதுடா, வந்துட்டேன். வாவ், பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் ஐஸ் ரைஸ். ஓ நோ, யோ பெரிய இது சொல்றீங்க, கூடுக்கு கஞ்சியா? நினைச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. பேர் என்ன வச்சிருக்கீங்க? என்னமோ அரிசல் ரவிச்சந்திரன். இதுக்கு பேர் ஐஸ் ரைஸ், நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க இந்த மிளகாய, என்ன பிக்க முடியாது, இந்தாங்க கடிச்சு எடுத்துட்டு சாப்பிடுங்க. என்ன என்ன அழகா, என்ன உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும், இந்த அநியாயம் நடக்குமா? உனக்கு என்ன ரொமாண்டிக், சரி காதல் பண்ண பாட்டு. சூப்பர் டிஷ் தான், நல்லா சாப்பிடுங்க. என்ன இந்த தீராம வச்சிருக்கீங்க? எனக்கு பசிக்கல, அதனாலதான் நான் சாப்பிடல. உங்களுக்கு இன்னும் இன்னொன்னு இருக்குங்க, இது வேணுமா? இதுல வராதுங்க. இப்படி எடுத்துமா, உங்க வீட்டுக்கார் இதுக்காகதான் வெளில விரட்டி விட்டுவாரா உங்களை? இல்ல, அவங்க என் சாப்பாடை விரும்பி இப்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது, இருந்தாலும் இந்த சாப்பாடு சாப்பிட்டா நோய் வந்தா சாவோம், ஓடிவோம். ஐயோ என்ன பாவம் செஞ்சமோ, கடவுளே எம்பட்டாட்டியா, என் தங்க தர என்ன இன்னைக்கு டாஸ்க், 90 கிட்ஸ் விளையாட்டு, ரெண்டு பேர் வாட்டத்துல நிக்கணும், ரவிச்சந்திரன் சுத்தணும், விதிமுறைகளை மீறாம விளையாடுங்க. ஓகே ஸ்மால் பாஸ், ஹலோ, இப்ப என்ன செய்யணும்? போகும்போது எப்படி தள்ளிட்ட பாத்தியா, என்ன நிறைய பேன் இருக்கும் போருக்கு, நிறைய இருக்கோ. ஏன் உங்க தலையில பேன் இல்லையா? என் தலையில பேனே இருக்காதுப்பா. அப்ப இந்தாங்க இத வச்சுக்கோங்க, இனிமேல் நல்லா பேனு பெருகிடு. சும்மா பாஸ், இங்க போட்டி மாரி தெரியல, வேற என்னமோ நடந்து இருக்க மாதிரி இருக்கு. ராஜா, போட்டியோ என்ன இதோ, இந்த ஸ்மால் பஸ் வீட்டை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேவலப்படுத்துறீங்க.
என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. காலை 11:45. சாந்தா, இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கலந்து பேசி சொல்லுங்க. தெரிஞ்சு வச்சு எல்லாம் இப்படிதான் வைப்பாங்க. என்ன ராஜா சார், நீங்க இந்த குடும்பத்துல இருந்து எப்படி சுமால் பாஸ் நான் வெளியே போய்க்கிறேன் சுமால் பாஸ், நீங்க எனக்கு 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 செட்டில்மெண்ட் பண்ணிருந்து போயிடுச்சு. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு தூங்குறத பாருங்க. சாந்தா, என்ன கவலையா இருக்கீங்களா? சும்மா இருங்க சுமால் பாஸ், பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இங்க நடந்த கூத்த அந்த செம்பட்ட தலையான சொதப்பானு பண்ண வேலைய ஸ்மால் பாஸ் வீட்டில் மரியாதை குறைவா பேசக்கூடாது. அடையே நீ வேற, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மரியாதையை கண்டு விட்ட, எதுக்கு எடுத்தாலும் மரியாதை குறைவா பேசுறேன்னு. இந்த ரொமான்டிக் பண்ணி இந்த ஆள கவுக்கலான்னு பார்க்கறே அதுவும் முடிய மாட்டேங்குது. இந்த செப்படத்தாலே எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கல்ல, செட்டில்மெண்ட் பண்ணி விடுங்க சுமால் பாஸ், அங்க போற வீட்டுக்கு. செட்டில்மெண்ட் பண்ணுனா நீங்க தான் எங்களுக்கு பணம் தர வேண்டிய இருக்கும். உங்களால எங்களுக்கு வந்த நஷ்டத்தை உங்க வீட்டை வித்து கொடுக்க வேண்டி வரும். நல்ல கதை தான், நானே லோன் போட்டு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஐயோ, எனக்கு போட்டியிலே நான் இருக்கல, உன் வீட்டை விட்டு நான் வெளியில போய்க்கிறேன், செட்டில் பண்ணு, நான் போறேன். நல்லா வந்திருக்காரு, உங்க பெல்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இது அங்க போய் கழிச்சு கொடுக்குறேன். ராஜா, ரவிச்சந்திரன் ரெண்டு பேரும் கம்பிக்கு முட்டு கொடுத்து நிற்காம மைக்கை போட்டுட்டு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வாங்க. ஓகே பாஸ். ஐயோ, இது எப்படி போடணும் தெரியல. பாய் நல்லா தெரியுதா? அப்படியா?
என்னைக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும், அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கங்க ரவிச்சந்திரன். சாந்தா, இந்த வீட்டுல நீங்க நடந்துக்கிறது சரியா? நான் நேரா தான் சுமால் பாஸ் நடக்கிறேன். ஏன் இந்த வீட்டில் எல்லாரையும் மரியாதை குறைவாக பேசுகிறீங்க? இப்படி தான் உங்கள் வீட்டில் வளர்த்தாங்களா? உங்களுக்கு அது நான் பேசுகிறதே கண்ணுக்கு தெரியுதா? அந்த ரெண்டு இதை விட்டு ஏவுது அவங்க பேசுறது கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? என்னையவே குறை சொல்கிறீங்க. அவங்களையும் காண்டிக்கிறேன். ஆ, அப்போ நான் நீ மரியாதையை நடந்துக்கிறேன் சும்மா ஆல்வாஸ். என்ன நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்? உங்களுக்கு ஆனாவுனா சொல்லி கொடுக்க நான் வரல. இங்கே உங்களை நிரூபிக்க வந்திருக்கீங்க. நிரூபிச்சுட்டு துட்ட வாங்கிட்டு கிளம்புங்க. அப்போ காந்தாங்க ஞானாச்சானா சொல்லுவீங்களா? அதை அடுத்த சீசனில் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் போகலாம். போகலாமா? அப்போ மரியாதை நடந்துக்கிறேன்ல சுமால் பாஸ் இப்போ நடந்துக்கிறேல்ல. இதே கடைபிடிச்சா வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். சரிங்க. வெற்றியோட வெற்றியோட. ஐயோ சுமால் பாஸ், நீங்கள் சொல்லிட்டீங்க இனி மரியாதையாக நடந்துக்கிறேன் சுமால் பாஸ். உங்களை வாங்கங்கிறதுக்கு மறுசொல்லி சொல்ல மாட்டேன் சுமால் பாஸ். நீங்கள் போங்க, உங்களை கூப்பிடுறாங்க. ரவிச்சந்திரன், கஞ்சி குடிக்காமலே இந்த தூக்கம் தூக்குறீங்க? பார்த்தாலே உறக்கம் தான் வருது, என்ன பண்ண? சாந்தா உங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறதா ஒத்துக்கிட்டாங்க. சாந்தாளா, அவ மன்னிப்பு கேட்கவா சார்? அவ சும்மா நடிக்கிறா சார், ஏன் மன்னிப்பு கேட்கன்னு சொல்லி சொன்னாள். அப்படியே எப்படிங்க சார், அவள வெறும் பிராடவா? அவ சும்மா நடிப்பா சார், அவ பேச்ச நம்பிடாதீங்க. என்னையும் நம்புங்க, நான் நல்ல பையன். உள்ள வாங்க சாந்தா. சாந்தாவா வந்துட்டாங்களா சார்? அவங்க ரொம்ப நல்லவங்க சார், அவங்க நம்பிருங்க. என்ன நான் கேட்டேன் சார், என்ன சார் பண்ண? அடிப்ப டம்மனும் தலையிலே அந்த சாரெல்லாம் போட்டு அடிச்சா பயம் போல சார். இன்னும் சரி, நீங்க போய் அன்றான வேலையை பார்க்கலாம். கண்டிப்பா தொடங்குறேன் சார். ராஜா, இந்த சேர மாத்தணும், வரவங்க எல்லாம் தூங்கத்தான் செய்றீங்க. நல்ல குஷனா இருக்கு ஸ்மால் பாஸ். சமையல் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வெளுத்து கட்டுனா இப்படிதான் தூக்கம் வரும். நான் உங்களை ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன் ஸ்மால் பாஸ். சாந்தா மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உங்களை மாதிரி இழிச்சவாயனா இருந்தா ஸ்மால் பாஸ் வீட்டுல சண்டையே வராது. என்ன செய்யறது ஸ்மால் பாஸ், சாந்தாவை பார்த்தாலும் எனக்கு சண்டை போட மனசே வர மாட்டேங்குது. உங்க பொண்டாட்டிய மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒழுங்கா விளையாடலன்னா உங்க குடும்பத்தை உள்ள விட்டுருவோம். இன்னையில இருந்து ஒரு புது ராஜாவை நீங்க பாப்பீங்க. பழைய ராஜாவை நிரூபிச்சுட்டு புது ராஜாவை உருவாக்குங்க. இப்ப கிளம்புங்க.